பார்த்தீங்க அப்படின்னா, இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த பொருளாதார நெருக்கடியை கண்டித்து மலையகத்திலிருந்து, அதாவது மலையகத்தில் உடப்புசிலா நகரத்திலிருந்து கொழும்பு கோட்டாகமைக்கு, அதாவது கால்ஃபேஸ் நகரத்துக்கு தனியாகவே ஒருத்தர் வந்து நடந்து போயிட்டுருக்கிறாரு. அவரும் அவருடைய ஃபேமிலியும், ஃபேமிலி எல்லாமே வந்து முச்சக்கர வண்டியில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு விளையாட்டு வீரரும் கூட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி, ஒன்றுமே தெரியாது, இருட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டோப்ஸ்லாம் எம்எஸ்பிலேருந்து வரேன். ஓகே. இன்றைக்கு காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தேன் இந்த பயணம் வந்து கோட்டா கோகமைக்கு போகிறதுக்கு. அதாவது உடப்புசலாலேருந்து கோட்டா கோகமைக்கு நடந்தே போகிறீங்களா? போகிறேன். இப்போ காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தேன். 10 மணிக்கு ராகலையில் ஓகே இறைவன் வழிபாடோடு ஆரம்பித்தேன். ஓகே. ஆரம்பித்த பயணம் வந்து இன்றைக்கு வந்து எட்டன் தண்ணியில் செஞ்சு நாளைக்கு காலையில் மார்னிங் 3 மணி இல்லை 4 மணிக்கு இடையில நாளை பயணத்தை மறுபடியும் ஆரம்பித்தேன். ஆ, அட்டன் இருந்துட்டு திரும்ப பயணத்தை ஆரம்பித்து போகிறீங்க. யார் வந்திருக்கீங்க? நான், இந்த மகன், ரெண்டு பேர், ஒய்ஃப். இந்த அவங்களெல்லாம் காட்டிடுமா கொஞ்சம்? மகன், இந்த அண்ணாவோட ஒய்ஃப், இவரோட குழந்தைங்க, நீங்களும் மகன் அவரோடது. ஆ, இவரோட மகன், இன்னொரு குட்டி பாபா ஒருத்தர் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து தான் இப்போ வந்து போகிறாங்க. ஸோ காலையிலேருந்தே நீங்கள்லாம் வந்துட்டு இருக்கீங்க. ஓகே. எங்க சமுதாயம் எல்லாம் நல்லா இருக்கணும்ன்ற நோக்கத்துல எனது கணவர் இந்த மேற்கொண்டிருக்க நடைப்பயணத்துக்கு நாங்க ஒத்துழைப்பை வழங்குறதுக்காக நாங்க முச்சக்கர வண்டி மூலமா வந்துகிட்டு இருக்கோம். அதாவது நீங்க ஃபேமிலி எல்லாம் முச்சக்கர வண்டியில போறீங்க. ஆமா. இவர் வந்து நடைபயணமா போறாரு. சூப்பர் சூப்பர். நீங்க தலவாக்கல இருந்து நடந்து வரீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. ரெண்டாயிரத்தி 2017 ஆம் ஆண்டு ஓகே சைனாவில் போயிட்டு கோல்டு மெடல் அடித்தேன் 24 நாடுகளோட. ஓகே. அப்புறம் 2019 ஆம் ஆண்டு மலேசியா கொச்சினில் நடைபெற்றுச்சு 21வது ஆசிய மெல்லுடல் போட்டி. அதில் வந்து 3000 மீட்டர் தலைமாண்ட ஓட்ட போட்டிலையும் கோல்டு மெடல் அடினேன். நாட்டுக்கு ஒரு நம்ம இயற்கையை கொண்டு வந்தாலும் நம்ம நாடு போகிற போக்குக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியலை. ஏன்னு கேட்டால் நம்ம நாட்டுக்காக நம்ம பாடுபட்டவங்க வந்து எப்படியுமே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதுதான் இன்றைக்கு வந்து இந்த பயணத்தை ஆரம்பிச்சேன். வேக நடை போட்டியில தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. ஓகே. 3000 மீட்டர் தடைத்தாண்டல் போட்டியில அதுலயும் ஒரு தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. ஓகே. 2017 ஆம் ஆண்டு சைனால நடந்த ஆசிய போட்டியில பங்கு பெற்றினாரு. 2019 மலேசியால நடந்த ஆசிய போட்டி. இது வந்து நீங்க பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ஃபேமிலியை கூட்டிகிட்டு இப்ப வந்து 8:30 9 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப இங்க இருந்து போறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் தான் இப்போ மலையக மக்கள் சார்பாக சொல்ல முடியும். இப்போதைக்கு வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. இந்த பயணம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஸோ இவரோட ஃபேமிலி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோவில் வந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போது. அதே நேரம் இந்த பகுதியோட மக்கள் கொஞ்சம் பேர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இப்போ வந்துகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பொருட்களின் விலை கூடுதலியா வருமானம் எனக்கு என்னைக்குமே கூடுறது. ஓகே ஓகே. அப்ப
ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஒரு விவசாயம் பண்ணுற ஒருத்தர் தானா, ஒரு விவசாயி. அது இல்லாமல் ப்ளஸ் இவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனும் கூட. ஸோ ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம், தனியாக போகிறது அப்படின்றது அவ்வளோ லேஸ்பட்ட விஷயம் இல்லை. அதுவும் உடபுசலாலேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வர்றதே நாக்கு தள்ளிடும். இவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கவும் சமாளிக்கிறாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கிரேட், பெரிய ஒரு விஷயம்.